இலங்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி ஒப்புக்கொண்டார் மஹிந்த. மின்தடை தொடர்பில் சற்று முன்னர் வெளியிட்டுள்ள அறிவித்தல். சமையல் எரிவாயு கொள்கலன் குறித்து அதிவிசேட வர்த்தமானி. நாடு முடக்கப்படுகின்றதா வெளியான அறிவிப்பு. இலங்கைக்கு வரும் போர்க்கப்பல். இலங்கையில் மருந்துகளின் நிலவரம் வெளியான தகவல். யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட மாணவர்களுக்கிடையில் தொடரும் மோதல். இலங்கையில் தற்போது அரசியல் ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் தொழில் ரீதியிலும் அனைத்து வழிகளிலும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு இவ்வருடம் தீர்வுகளை அரசு வழங்கும் என்று ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாடு தற்பொழுது சகல வழிகளிலும் பின்னடைவை சந்தித்துள்ளது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதற்கு கொரோனா பெருந்தொற்றை காரணம். இதை மக்கள் நன்கொணர்வார்கள். ஆனால் எதிரணியினர் இந்த நிலைமையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்க துடிக்கின்றனர். அவர்கள் நாடெங்கும் சென்று அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றனர். எதிரணியினரின் இந்த பொய் பிரச்சாரங்களை எமக்கு ஆணி வழங்கிய மக்கள் நம்பவே மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு உண்மை நிலவரம் தெரியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கலனி திச அனல்மின் நிலையத்தில் பழுதடைந்த மின்பரப்பாக்கி பழுது பார்க்கப்பட்டுள்ளதால் இன்று மின்வெட்டு இருக்காது என மின்சக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. முன்னதாக நாட்டின் சில பகுதிகளில் இன்று முதல் மின்சாரம் தடைப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையிலேயே சற்று முன்னர் பழுதடைந்த இயந்திரம் சரி செய்யப்பட்டுள்ளதால் மின்சாரம் தடை ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு கொள்கலன் ரெகுலேட்டர்கள் மற்றும் குழாய் ஆகியவற்றை தரப்படுத்த இலங்கை தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்திற்கு அதிகாரம் அளித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானியில் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த ஒரு மாத காலமாக எரிவாயு கொள்கலன்களில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவங்களை அடுத்து நீதிமன்றத்தில் எரிவாயு நிறுவனங்கள் இணங்கிக் கொண்டமைக்கு அமையவே இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நாடு மூடப்படுமா என்பதை தற்போது கணிக்க முடியாது என விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் ஜூட் ஜெயமக தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாதா மாதம் நிலைமையை ஆய்வு செய்து அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கின்றோம். நாட்கள் மாதங்கள் வேகமாக நகர்கின்றன. அதனால் அடுத்த வாரம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வாரம். பாடசாலைகள் அனைத்தும் ஆரம்பமாகின்றன. ஏப்ரல் மீண்டும் ஒரு பண்டிகை காலம் வருகின்றது. எனவே நாம் தற்போதே அது குறித்து கவனம் செலுத்தி சுகாதார பழக்கங்களுடன் செயற்படுதல் கட்டாயமாகும். பிப்ரவரி முதலாம் திகதி நாட்டை மூடுவது குறித்து எமக்கு இப்போது கணிக்க முடியாது. வைரஸின் தாக்கம் குறித்து நாங்கள் ஆலோசனை கூறுகின்றோம். ஆனால் கணிப்பது எங்களுக்கு மிகவும் கடினம். புதிய பிறகு வந்தாலும் முகக்கவசத்தை அணிந்திருந்தால் பரவாது. இன்னொரு விடயம் என்னவென்றால் நாடு இயல்பு நிலைக்கு வரவில்லை. புதிய பொதுமைப்படுத்தலுக்குத்தான் நாம் சென்றுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மன் போர்க்கப்பலான பேர்ன் எதிர்வரும் சனிக்கிழமை 15 திகதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கப்பல் எதிர்வரும் 18 திகதி வரை கொழும்பு துறைமுகத்தில் தரித்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 200 பேர் பயணிக்கின்றனர். இந்தோனேசியா பசிபிக் பகுதியில் 6 மாத களப்பணியின் ஒரு பகுதியாக கொழும்பு துறைமுக அழைப்பை மேற்கொண்டுள்ளது. 2021 ஆகஸ்டில் தமது பயணத்தை ஆரம்பித்த போர்க்கப்பல் 2022 பிப்ரவரி இறுதியில் ஜெர்மனிக்கு திரும்பவுள்ளது. இதேவேளை இந்த கப்பல் முதன்முறையாக இலங்கை கடற்படையுடன் இணைந்து கடலில் கூட்டு பயிற்சிகளை மேற்கொள்ளவுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கையில் அடுத்த 6 மாதங்களுக்கு தேவையான மருந்து தொழில் தொடர்பில் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சுகாதார அமைச்சர் கேஹலி ரம்புக்கல் சுகாதார அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதன்படி 2 காலாண்டுகளுக்கு மருந்து தேவையை கணக்கிட்டு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டுக்கு தேவையான மருந்து பொருட்கள் வழங்குவது தொடர்பாக சுகாதார அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை இறக்குமதி நடவடிக்கையின் போது இலங்கையில் உற்பத்தி செய்யக்கூடிய மருந்து பொருட்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு அவர் பணிப்புரை விடுத்துள்ளார்.
யாழ்ப்பாணம் விஞ்ஞான பீட மாணவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோப்பாய் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடொன்றில் வாடகைக்கு தங்கியிருந்து கல்வி கற்று வரும் விஞ்ஞான பீடம் மூன்றாம் வருடத்தைச் சேர்ந்த மாணவர்களின் வீட்டிற்குள் புகுந்த நான்காம் வருட மாணவர்கள் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவத்தில் காயமடைந்த மூன்றாம் வருடத்தினைச் சேர்ந்த இரு மாணவர்கள் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கோப்பை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நான்காம் வருட மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை கடந்த ஒரு மாத கால பகுதிக்குள் விஞ்ஞானபீட மாணவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மூன்றாவது மோதல் சம்பவம் இதுவாகும். சில வாரங்களுக்கு முன்னர் பகிடுவதே கட்டளையை மீறியதாக முதலாம் வருட மாணவன் மீது தாக்குதல் மேற்கொண்டு சிரேஷ்ட மாணவன் ஒருவர் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளில் இருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி ஒப்புக்கொண்டார் மஹிந்த. மின்தடை தொடர்பில் சற்று முன்னர் வெளியிட்டுள்ள அறிவித்தல். சமையல் எரிவாயு கொள்கலன் குறித்து அதிவிசேட வர்த்தமானி. நாடு முடக்கப்படுகின்றதா வெளியான அறிவிப்பு. இலங்கைக்கு வரும் போர்க்கப்பல். இலங்கையில் மருந்துகளின் நிலவரம் வெளியான தகவல். யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட மாணவர்களுக்கிடையில் தொடரும் மோதல்.